ஆடியில் ஆடியில் போனால் கூட ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்து தான் போவாங்க. இப்போ மலை ஏற மற்ற வண்டி மலை ஏறாது, இது வந்து ஹில்ஸ் ஏறும். எவ்வளோ பேர்னாலும் நட்டங்கள் செங்குத்தானது கூட போகும், பாதையே இல்லைன்னா கூட இதில் ஃபோர் வீல் போட்டு போய் வந்துடலாம். சகதிக்குள்ளே இவ்வளோ முடிஞ்சால் சகதிக்குள்ளோட ஃபோர் வீலை போட்டு போயிடும். வீல் வந்து ஒரு வீல் 7000 ரூபா, இந்த டயர் வந்து ஒரு 7000 ரூபா. வண்டி அப்போயே 185 வாங்கினேன், 185, 2010 185 வாங்கினேன். இப்போ ஒரு 3-4 லட்சம் ரூபாய்க்கு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். பவர் ஸ்டேரிங் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன், வீல் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன், இந்த கத்தி வர்றது, இந்த லைட்டு, இதெல்லாம் மேப் லைட்டு, அதாவது மிலிட்ரியில் இருக்கும், அதாவது யாரும் மற்றவங்க பார்க்கக்கூடாதுன்றக்கா இதில் லைட்டு, இந்த மேப்பை பார்க்குறதுக்காகவே அது மேப் லைட்டுன்றது பேர். இந்த லைட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்லான்னு, இது அடித்தா ஒரு 1.5 கிலோமீட்டர் அடிக்கும் இந்த லைட்டு. இது ஜெர்மன் ஆரனு, இப்போ எல்லாம் வர்றதே கிடையாது. இந்த ஆரன் அடித்தோம்னா பயங்கர சவுண்டு வரும், இப்போ வர்றது கிடையாது. அது ஜெர்மன் ஆரனு. மற்றபடி வீலு, அலாய் வீலு எல்லாமே நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். டாப் வந்து இது கம்பத்தில் தான் போட முடியும், இங்கே இந்த அளவுக்கு போடுறதுக்கு ஆள் கிடையாது, கம்பத்தில் தான் போய் போடணும், 15000 ரூபா ஆகும். சீட்டு வந்து லெதர் சீட்டு, இம்போர்ட்டட் சீட் தான். இந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இப்போ வர்றதில்லை, இதுக்கப்புறம் தான் இது தார்னு வருது. இப்போ நம்ம இதோட வந்து நிப்பாட்டிட்டாங்க இதை, இதுக்கப்புறம் வண்டி வர்றதில்லை. அப்போ புதுசு வரும்போது 5.5 லட்சம் ரூபாய் நம்ம வச்சு, நம்ம செகண்ட் ஹேண்டில் 185 வாங்கலாம். வாங்கி மற்றபடி பெயிண்ட்டு எல்லாமே மெட்டாலிக் பெயிண்ட்டு, அதே 18000 ரூபா போட்டோம். இல்லை எல்லாம் கார்னால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டெய்லி ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. இதுனா அந்த பாரம்பரியமான வண்டி, இந்த ஜீப்ன்றது மிலிட்ரி அதில் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் இதை பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி இது பேப்பரில் வேறு வந்துச்சு, தேவராட்டம்னு ஒரு படம் வந்துச்சு, அது நல்லா ஃபேமஸ் ஆச்சு. அம்மா கொடுத்ததில் அக்கம் பக்கத்தில் ஒரு 5 மாவட்டத்துக்கு போட்டு விட்டாங்க, ஓரம்போ ஓரம்போ முதல்வர் வண்டி வருது அப்படின்னு. அதனால் இதை நம்ம அது கிரேசியாக வச்சுருக்கு, இது வந்து ஒரு கிரேசியான பொருள். இப்போ இந்த படத்துக்கு போனப்போ கார் பிடிச்சிருக்கு சொல்லியிருப்பாங்கல்ல? இல்லை, இந்த ஜீப் வேணும்னு கேட்டாங்க, படத்துக்கு நோண்டி நான் கொடுத்துட்டேன். கொடுத்தது பின்னாடி அது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் அந்த தேவராட்டம் அந்த படம் வந்தாலே, இதில் அந்த படம் இந்த ஜீப்பை பார்த்தாலே அந்த தேவராட்டம் படத்தில் வந்தது அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப அதை லைக் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் படத்துக்கு கேட்டால் கொடுப்பீங்களா? ஆ, படத்துக்கு கேட்டால் கொடுப்போம். படமே 5 படம் நடிச்சிருக்கு. வேற என்ன ஸ்பெஷல் வரணும்? வேற என்ன, பாதை பார்க்க தேவையில்லை, எந்த இடத்துக்குனாலும் போய் வந்துடும். ஃபோர் வீல் மூவிங் இருக்குது. இன்னொரு வண்டி இனோவா இருக்கு வீட்டுக்கு, மற்ற லாங் போறதுக்கு. இது மேக்ஸிமம் இதுல தான் வருவேன். ரெண்டாவது டிராபிக்ல போனாலும் பயம் இல்லை, யாரும் இடிக்க மாட்டாங்க. அது தனியா ஒன்றும் பயம் இல்லாமல் போய் வந்துடலாம். டவுனுக்குள்ள போனால் கூட டிராஃபிக்கில் எந்த பயம் இல்லாமல் போய் வரலாம். காரணம் யாராவது கூடு ஓட்டுவாங்க, இடிச்சுடுவாங்கன்ற ஒரு பயம் வரும்ல, அதில் இந்த மாதிரி பயம் இருக்காது. அதாவது ஃபுல் ஏர் வரும், அந்த ஓப்பன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஏசியே தேவையில்லை. ஃபுல் இந்த காற்று வந்து தூசி வராது, சிம்பிளாக இருந்துச்சு. இதை நான் கேரளாவில் கொண்டு போய் ஆல்ட்ரேஷன் பண்ணி இப்படியே கொண்டாந்தேன். கொண்டாந்தோடனே வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கோகுல் வந்துடுறவங்க ஜீப் கேட்டாங்க பிரச்சாரத்துக்கு, அப்போ சென்னைக்கு கொடுத்து விட்ருந்தேன். கொடுத்து விடும்போது அவங்க எம்எல்ஏ வந்து அந்த தொகுதியிலேருந்து ஒரு 6 எம்எல்ஏ அறிமுக கூட்டத்துக்கு இந்த ஜீப் நம்ம ஜீப்பு போயிருந்துச்சு. அப்போ போகையில் வந்து அம்மா அவங்க வந்து அது வரிசையாக நிற்கையில் அது பூரா கேரளா ஜீப்பாக இருந்துச்சு, இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க உடனே அந்த ஜீப்பு யாருன்னு கேட்டாங்க. இது கோகுலந்திராமா ஜீப்புன்னு சொல்லி சொல்ல உடனே அந்த ஜீப்பை வர சொல்லி அவங்களே ஏறி மற்ற எம்எல்ஏவெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. அதில் அக்கம் பக்கத்தில் ஒரு 2013 அக்கம் பக்கத்தில் போட்டு விட்டாங்க. முதல் ஒரு ஜீப்பு வருது, ஓரம்போ ஓரம்போ அப்படின்ற மாதிரி 6 மாவட்டத்துக்கு போட்டு விட்டாங்க. அம்மா இருக்கையிலேயே அது தேவராட்டத்தில் நடிச்சிருக்கு, எங்களுக்கு வேறு எதுவும் கிளைகள்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கு, ஐயனார் வீதியில் நடிச்சிருக்கு, இது போக பிரபு கவுண்டமணி படித்த நடித்த படத்தில் ஒன்றில் நடிச்சிருக்கு, ஒரு 4-5 படம் நடிச்சிருக்குது.